Hi friends, welcome back to my channel. Momos செய்வது எப்படினு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். தேவையான அளவு salt போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கலாம். நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கங்க பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். இது பிசைஞ்சு ஒரு பக்கம் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிருங்க. அப்புறமா vegetables எடுத்துக்கேன் நானு. கோசு, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன், ஆயில் ஊற்றிருக்கேன், பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச மாவு எடுத்துக்கலாம். இந்தமாரி நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தின்னா ஒரு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னா உருட்டிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட அந்த கொள்ளுக்கட்டை இருந்திருந்தா கூட அச்சிருந்தா கூட அதில் கூட நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். நான் கையிலேயே மடிச்சிருக்கேன். இந்தமாரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்து நம்ம இட்லி பாத்திரம் ஃபஸ்ட்டு தண்ணி காய வச்சுருக்கோம். இப்போ அதில் வச்சு வேக விட்டுக்கிறேன்னா ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 10 நிமிஷம் வேக வச்சா நல்லா உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகும். 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையான சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு ஜாரில் போட்டுட்டு பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கேப்பில் பாருங்கள், மோமோஸும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சட்னியும் அரைச்சாச்சு பாருங்கள், கார சட்னி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.